Assalamualaikum friends. இன்னைக்கு நம்ம ரிஃபாய்-ஹனி கிச்சன்ல பிரெட் கஸ்டர்ட் ரசமலாய் செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்ங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரசமலாய் ரெசிபி ரொம்ப ஈஸியா இருக்கும். இத பிரெட் வச்சு செய்யறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது எப்படி செய்யலாம்ங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க நான் பிரெட்டை எப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்னு. நான் ஓரங்கள் எல்லாம் வெட்டிட்டு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணாலும் நீங்க ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பாதாம் பிஸ்தாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 2 ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க். இது கூடவே கஸ்டர்ட் பவுடரை மில்க் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இந்த சமயத்தில் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ கண்டன்ஸ் மில்க் சேர்த்தாச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக பாலில் கரைச்சி வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் மில்க்கையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்ததாக பாதாம் அண்ட் பிஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாதாமை சேர்த்துக்கலாம். பாதாமை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா பிஸ்தா சேர்த்துக்கலாம். இதையும் கலந்து விட்டுருங்க. கண்டன்ஸ் மில்க்லேயே சுகர் இருக்கும். அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பால் கொதிச்சு பால் ரெடியாயிருச்சு. இந்த பாலை பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குங்கிறத. இப்போ இந்த பிரெட்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பிரெட்டு கூட ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்க போகிறேன். பிரெட்டு ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு பால் சேர்த்தாச்சு பாருங்கள். இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இதில் லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக பிரெட் கஸ்டர்ட் ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.